டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். அதாவது கமலஹாசன் ஒரு இயக்கத்தையோ கட்சியோ ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு எங்க இருந்து பணம் வருது? ஃபைனான்ஸ் கமிட்டில நான் இருக்கேன், கணக்கு எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. பிஜேபியின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறாரு. அதாவது இப்போ நீங்க இந்த சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. என்னன்னா, தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க, அது மக்கள் மத்தியில் எடுபடும். அது எடுபடுமா எடுபடாதோ. கஜா புயல் வந்தது, ஏதாவது ஒரு தடவையாவது வந்து மோடி பார்த்தாரா இங்க வந்து? இதை நீங்க களத்துல பேசலாம்ல. நான் பேசதான் செய்யறோம், நான் மக்களை தான் கன்வின்ஸ் பண்ணணும். உங்களை மாதிரி பத்திரிகையாளரை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் மத்திய சென்னை வேட்பாளரா களமிறங்கிருக்கிறீங்க. உங்கள் கட்சி தொடங்கி ஒரு வருட காலம்தான் ஆகுது, ஒரு வருடத்துலேயே உங்கள் கட்சி தேர்தலை சந்திக்குது. துணிச்சலாக ஒரு பெண் வேட்பாளராக மத்திய சென்னையில் களமிறங்கி இருக்கீங்க. பொதுவான ஒரு விமர்சனம்னு எடுத்துக்கலாம், மக்கள் நீதி மையத்து மேலே அல்லது உங்கள் தலைவர் கமலஹாசன் மேலே. பிஜேபியின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறாரு, மோடி எதிர்ப்பை வலுவாக பேசலை, வெளிப்படையாக பேசலை அப்படின்னு, அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மனிதன் நாகரிகமாக பேசுவதை மறைமுகமாக பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தரை பற்றி தனி மனித தாக்குதல், மோடி அப்படிங்கிறவர் ஒரு தனி மனிதர், பிஜேபின்றது தான் அவருடைய கட்சி. இவ்வளோ காலமாக வந்து மத்தியில் பாஜகவின் முகமாக நரேந்திர மோடி தானே இருக்காரு, முகமாக இருக்காரு. ஏன் தனி மனித தாக்குதல் நாங்கள் பண்ணணும்? பிஜேபியை நாங்கள் எதிர்த்துக்கிட்டே தானே இருக்கோம் எல்லா நேரத்துலையும். நாங்கள் வந்து திமுகவை விமர்சிக்கும் போதோ அதிமுகவை அவங்களையும் விமர்சிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இல்லை, எந்த மத்தியில் ஆட்சி சரியில்லைன்றதை வந்து எல்லா விதத்துலையுமே வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் அதை கொண்டு செல்லாமல் உங்களுடைய யூகங்களை இங்கே யூகிக்கிறத வந்து இதுதான் விஷயம்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் தவறாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. எந்த தலைவரின் பெயருமே, அது கலைஞர் பெயராக இருக்கட்டும், ஜெயலலிதா பெயராக இருக்கட்டும், எதையுமே அவர் வெளிப்படையாக பேசாமல் ஒரு சூசகமாக மறைமுகமாகவே மறைமுகமாக பேசலைங்க. அதாவது எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்த உடனே தனி மனித தாக்குதலே வந்து நம்ம கூடாது, அதுதான் எலெக்ஷனுடைய விதிமுறைகள் கூட, விதிமுறைகள்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதை வேணால் கேம்பெயின் பண்ணுங்க, தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க. அது மக்கள் மத்தியில் எடுபடும்னு, அது எடுபடுமா எடுபடாதோ. ஆனால் நாங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கிறோம். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பர்மிஷன் வாங்கணும்னா நாங்கள் அப்படி வாங்கிட்டு தான் நாங்கள் போகிறோம். இது வந்து ஒரு ப்ராசஸ், வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். நாங்கள் வந்து இதை வந்து முழுசாக வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். சோதனைக்களமாக நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சோதனைக்களம், வெற்றியும் பெறுவோம்னு நினைக்கிறோம். ஒழுங்கான முறையில் செஞ்சால் வெற்றி பெறுவோம். எலெக்ஷன் கமிஷனும் நேர்மையாக நடந்துக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேர்மையாக தான் இருக்கிறாங்க இது வரைக்கும், நேர்மையாக நடப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக வெற்றி கண்டிப்பாக எங்களுக்கு வரும்னு நாங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு தான் இதில் வந்து இறங்கியிருக்கிறோம். அதாவது இப்போ ஸ்கூலில் சேர்ந்துட்டோங்க, நான் எக்ஸாம் எழுத மாட்டேன், நட முடிக்க முடியாதுல்ல சார், நான் எக்ஸாம் எழுதி தானே ஆகணும். இல்லை, அதுக்குரிய பருவம் வந்துருச்சு நினைக்கிறேன். இல்லை எக்ஸாம், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம், நான் 10th பப்ளிக் எக்ஸாம் நான் எழுத மாட்டேன், அடுத்த வருஷம் எழுதுறேன் அப்படின்னு டிஃபால்ட்டராக நான் விருப்பப்படலை. வந்திருக்கிற முதல் எலெக்ஷன் தான் இது, முதல் தேர்தல் தான் இது, இந்த கட்சி ஆரம்பித்து 13th மாதத்துலேயே இது வந்திருக்குது. ஸோ அதை களம் காணாமல் நான் வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் இருக்க முடியும் இல்லையே. நாங்கள் இப்போவே களம் காண்றது தான் வந்து உத்தமம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது. அதிமுக தலைமை நரேந்திர மோடியை திரும்பவும் பிரதமராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக தலைமை இருக்கிற பாஜக மோடி ஆட்சியை அகற்றணும்னு சொல்கிறாங்க.
ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் நீதி மையத்தை மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா இது பிரதமரை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல். மக்கள் நீதி மையத்தோட ரோல் என்ன இந்த தேர்தலில்? அதாவது இப்போ நீங்கள் இந்த சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. என்னென்னா அதிமுக அதாவது கொள்கை ரீதியாக முடிவெடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அது எனக்கு வந்து கொஞ்சம் உள்ளுக்க சிரிப்பு வருது. இல்லை நிறைய பாஜக ஆதரவு நிலைப்பாடு அவங்க எடுத்துட்டாங்க, நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியுடைய யார் பேரில் இப்போ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? நீங்கள் சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மா அவர்கள் பேரில் தான் ஆட்சி நடக்குது, கரெக்டுங்களா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே என்ன சொன்னாங்க, மத்தியில் பாஜக அரசு அமையக்கூடாது, வாக்களிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வீடியோவை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. செய்வீர்களா அப்படின்னு கேட்டாங்க, அதை யாரும் மறந்துருக்க முடியாது. ஸோ இப்போ யாரை வேணான்னு சொன்னாங்களோ, அவங்க தலைமை யாரை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களோடவே போய் கூட்டு சேர்றாங்க. அப்போ என்ன கொள்கை பிடிப்போடு அவங்க இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சரிங்களா? அதே மாதிரி இவங்க இன்னொரு கட்சி, அவங்களுக்கு மட்டும் என்ன கொள்கை இருக்குது? ரெண்டு பேருமே வந்து கொள்கைகளை அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிற கட்சிகளாக தான் இருக்குது. மக்கள் வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கைநீற்ற மக்களாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே தான் மக்களை வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ படித்த நீங்கள் படித்த நான் நம்ம தான் கேள்வி கேட்க முடியும். கொள்கை அப்படின்றத விட ஒரு நோக்கம் இருக்குது ரெண்டு கூட்டணிக்குமே. மக்கள் நீதி மையத்தோட நோக்கம் என்ன? எங்களுக்கு மத்தியில் பிரதமரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா? ஆமாம், தமிழ்நாட்டின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க செய்ய வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய முதல் இது. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக இப்போ இருக்கிற ஆட்சி வந்து நிச்சயமாக மாற்றம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து மக்கள் நிறைய அவஸ்தப்பட்டுட்டாங்க. ஏங்க, அதாவது இப்போ கஜா புயல் வந்தது, ஏதாவது ஒரு தடவையாவது வந்து மோடி பார்த்தாரா இங்கே வந்து? இல்லை, பார்க்கல. ஆ, அப்போ அந்த மாதிரி மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பாஜகவின் முகம் வந்து மோடி அப்படிங்கிறீங்க இல்லையா, ஏன் அவர் வந்து பார்த்துருக்கலாமே இங்கே வந்து? இதை நீங்கள் களத்தில் பேசலாம்ல? ஏன், நான் பேச தான் செய்கிறோம், மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம். மக்கள்கிட்ட தான் ஏங்க களம்ன்றது வந்து ஒரு மேடை போட்டு பேசுறது வந்து களம் மட்டுமே ஆகாது. மக்கள்கிட்ட நேரடியாக போய் ஒரு 10 பெண்கள் இருக்கிற இடத்துல போய் பேசும்போது ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நான் மக்களை தான் கன்வின்ஸ் பண்ணணும், உங்களை மாதிரி பத்திரிக்கையாளரை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அடுத்து பட்டதாரிகளை வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு கமலஹாசன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதில் ஒரு விமர்சனம்னா, கட்சி தலைவராக இருக்கிறவரே பட்டதாரி இல்லை, அவர் நிற்கலையே எலெக்ஷனில், அவர் நிற்கலை, அவர் தானே எல்லாரையும் வழிநடத்துறாரு கட்சி, அவர் தான் அவர் நாலேஜபிள் பர்சன், அவர் வந்து அதாவது டிகிரி தான் வாங்கலை, ஆனா எந்த சப்ஜெக்ட் பத்தி நீங்க பேசினாலும் அவர் பேசுவார். அந்த எண்ணம் சரியா, படித்தவர்கள் மட்டும்தான் அரசியல் இல்ல? அவர் அப்படி சொல்லவே இல்லை. எங்க கட்சியில படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதுதான் உண்மை. படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த கட்சியில சேர்ந்து இருக்கிறவங்கள அதுல திறமைசாலிகளை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அது ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் ஆல் எஜுகேட்டட். இன்னொன்று, மக்கள் நீதி மையத்தின் முகங்களாக ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸ்டார் யாருங்க இருக்காங்க? ஸ்ரீபிரியா இருக்காங்க, கோவை சர்லா இருக்காங்க, ஸ்னேகன் இருக்காரு. அவங்க கேண்டிடேட் கிடையாது. இல்லை இல்லை, கட்சியின் முகமாக சொல்கிறேன். கட்சியின் முகமா இல்லை, அவங்க கேண்டிடேட்டாக நட்சத்திர பட்டாளத்தோட இயங்குறாங்க. ரெண்டே பேர் இப்போ கோவை சர்லா இப்போ வந்தாங்க, ஸ்ரீபிரியா முன்னாடியே வந்தாங்க. அதை தவிர வேற யாருங்க இருக்காங்க ஸ்டாரு? தலைவர் தவிர ஸ்னேகன் இருக்காரு, கமலஹாசனை தவிர வேற யார் ஸ்டார் நீங்க சொல்லுங்க? நீங்க கூட திரைத்துறையை சேர்ந்தவங்க தானே? திரைத்துறை வேறங்க, நான் வந்து ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசரா நான் உள்ள இருக்கிறேன். பட் அதுக்காக நான் ஸ்டார் கேண்டிடேட்டாகவோ இல்ல ஸ்டார் மெம்பராகவோ என்ன தெரியும், என்ன நீங்க வந்து அப்படி எடுத்துக்க தேவையில்லையே. எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, தனிப்பட்ட முறையில் நான் செயல்படுறேன், எனக்கு வந்து தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இந்த சொசைட்டியில இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்திருக்கணும். இன்னொன்று, எலைட் ஆடியன்ஸ்க்கான பாலிடிக்ஸையே மக்கள் நீதி மையம் பேசுது, இன்னும் மக்களோட அடித்தளத்துக்கு இன்னும் போய் சேரலை. நீங்கள் வந்து மக்களுக்கு புரிகிற விதமாக பேசுகிறேன்னு சொல்லி மக்களை வந்து புரியாமல் குழப்பி விட்டுக்கிட்டு இருந்த ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது யாருக்கு போய் புரியணுமோ அவங்களுக்கு புரியுது. இப்போ எங்கள் தலைவர் பேசுகிற ஒரு ஒரு விஷயங்களும் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியுது, அந்த புரிதல் இருந்தால் போதும். ரீசெண்டாக மக்கள் நீதி மையத்துலேருந்து சில பேர் வெளியே போனாங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுலாம்னா, கமலஹாசனை நாங்கள் அணுகவே முடியாது, ஆனால் கட்சியில் லேட்டாக சேர்ந்த கோவை சர்லா தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவங்க தான் வந்து கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சார். நானும் இன்டர்வியூக்கு போனேன், கோவை சர்லா மேடம் இருந்தாங்க, அதை தவிர்த்து மற்றவங்களும் இருந்தாங்க. நீங்கள் வந்து கோவை சர்லாமா பற்றி மட்டும் சொல்கிறீங்க, இருந்த மற்றவர்களை பற்றியும் அலசி ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் அவங்க இருந்தாங்க, அவங்க மட்டுமா உட்காந்துருந்தாங்க இல்லையே? எத்தனை பேர் இருந்தாங்க? இல்லை, கமலஹாசன் அதை ஃபுல் வீடியோவே ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பினோம் நாங்கள்.
எத்தனை இடத்துல வந்து ஃபுல் அந்த வீடியோ வந்து வீடியோ ஆதாரங்களை வந்து ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புகிறாங்க. வி ஆர் ஓப்பன் டு பப்ளிக், வி ஆர் ஓப்பன் டு ப்ரெஸ். கோவை சர்லாமா வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிற ஒரு மூத்த கலைஞர், மரியாதைக்குரிய ஒரு கலைஞர். நாங்கள் அவங்கள மதிக்கிறோம். இப்போ ஓட்டு போடுறது வந்து சாமானியர்களும் படித்தவங்களும் படிக்காதவங்களும் எல்லோரும் தான் ஓட்டு போடுறாங்க. பெண் ஆணுன்ற வித்தியாசம் இல்லாமல் இப்போ வந்து மூன்றாம் பாலினத்தவருக்கும் உரிமை கிடச்சிருக்குது, அவங்களும் ஓட்டு போடுறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்க அமர்ந்து அந்த இன்டர்வியூ நடக்கிறத வந்து ஒரு பார்வையாளராக இருக்கிறதோ இல்லை கேள்வி கேட்குறதோ ஏன் கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு வருடமாக கட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க லேட்டாக தான் கட்சியில் சேர்றாங்க, ஆனால் அவங்க தான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நான் வந்து கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணியிருக்கும் போது நான் போய் அந்த இன்டர்வியூவில் போய் உட்கார முடியாதுல்ல. யார் யாரெல்லாம் கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க யாருமே உட்கார்ல. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடமாக கட்சியில் இருக்கிறவங்களை விட புதுசாக வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குதுன்றது தான். அதாவது அவங்களும் ஓட்டு போடுற மக்களில் ஒரு துளி அவங்க. ஸோ அவங்க வந்து என்னுடைய வேட்பாளர் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தப்பு இருக்கா அதில்? ஸோ அதனால தான் அவங்க இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. கேள்வி கே அவங்க சிறு வயது முதலே எல்லா அரசியல் மேடையிலையும் பேசினவங்க. அவங்களுக்கு தெரியாதா அரசியல் நெளிவு சுழிவுலாம் அவங்களுக்கு தெரியாதான்னா? இன்னொன்று, 50 காலமாக திரைத்துறை சேர்ந்தவங்க தான் ஆண்டுருக்குறாங்க. அதனால தான் இங்கே வந்து தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இன்னும் அதே நிலைமையில் இருக்குது, எந்த மாற்றமும் அடையலைன்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் கமலஹாசனை சேர்ந்தவர்கள்னு சொல்லும் போது நேரடியாக ஒரு திரைக்கலைஞர் அரசியல் களத்துக்கு இறங்குறதுன்றது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அப்போல்லாம் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வரீங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை, அந்த விமர்சனம் இருக்கா இல்லையா, அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? திரைத்துறையை சேர்ந்தவர்கள் ஏன் வராங்கன்றது அது வந்து ஒரு சாதாரண ஒரு கமெண்ட் அது. ஆனால் திரைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியலில், ஆனால் கமல்ஹாசன் மாதிரியான ஒருத்தர் வந்து வராருன்னா பல விஷயங்களையும் அவர் எல்லா செய்கிற எல்லாத்துலேயுமே எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு தான் வராரு. திரைத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதித்த ஒவ்வொரு பைசாவுக்கும் வரி கட்டி ஒவ்வொரு பைசாவையும் சினிமாவிலே இன்வெஸ்ட் பண்ணார், சொத்து சேர்த்து வைக்கல. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மேக்கப் போடுறாருன்னா அதை ஃபுல்லாக போய் அவர் கற்றுக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் அதில் இறங்குறாரு. ஸோ அதே மாதிரி அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட 2 இதில் வந்து பல பேரை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அரசியல்வாதிகள் பல பேரை சந்திச்சாரு, பல பேர்கிட்ட பேசினார். நினச்ச உடனே நேற்று நினச்சி இன்றைக்கி ஒன்றும் ஆரம்பிக்கல. அப்புறம் அவரோட எல்லா படங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாயல் சாடுகிற விதம் வந்து எல்லா மக்களுக்குமே தெரியும். அது சாடுகிற விதமே வந்து அரசியலை நோக்கி தான் இருக்கும், அது மக்களுக்காக தான் இருக்கும். ஏன்னா மக்கள் நலன் தான் எங்களுடைய கொள்கையை, முக்கிய பிரதான கொள்கையை வந்து மக்கள் நலன். ஸோ அதனால் வந்து அவர் வந்து எல்லா படங்கள்லேயுமே அவர் சாடியிருப்பார். புதுசாக ஒன்றும் அவரை சி அரசியல் வந்து மக்களுக்கு இன்றியமையாததாக இருக்குது. இப்போ நீங்கள் சம்பாதிச்சாதான் வந்து உங்கள் வீட்டில் குடும்பம் நடக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்களோ இல்லை ஓன் ஹவுஸ் வச்சுருக்கீங்களோ, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்புக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, எல்லாமே எதுக்கு கவர்மெண்ட் வேணும், எதுக்கு வேணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை, மக்களுக்கு தேவையான அத்தியாவசியங்களை செய்து கொடுக்கணும்ல கவர்மெண்ட். அத்தியாவசியம்னா நீங்கள் வந்து இருக்க இடம், உண்ண உணவு, குடிக்க நல்ல தண்ணீர், இதெல்லாம் செஞ்சு கொடுக்குதா கவர்மெண்ட்டு? செய்யலன்னு செய்யுதா? செய்யுதா? இல்லை, நான் கேட்குறது தெரியாமல் தான் கேட்குறேன். முதல்ல பாதுகாப்பு இருக்கா, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நீங்கள் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை உருவாயிடுச்சு. அப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் அரசியலில் இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இல்லை, பாதுகாப்பு இப்போ தான் இல்லையா? இப்போ இல்லை, பல காலமாக இருக்குது. இப்போ வெளியில் தெரியுது, உங்களை மாதிரி மீடியாக்கள் இருக்கிறதுனால இப்போ வெளியில் தெரியுது. இப்போ கையிலேயே வச்சு பார்த்துட்றாங்க எங்கே என்ன நடக்குது, இது பொள்ளாச்சியில் நடக்குதா, நாக்பூரில் நடக்குதா, இது எங்கே நடக்குதுன்னு பார்த்துடுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவேர்னஸ்ஸு, நிறைய அவேர்னஸ் வரும்போது டெஃபினெட்லி நமக்கு வந்து கோபம் வருது. கோபத்தின் வெளிப்பாடாக கூட நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக எங்கள் தலைவர் வந்து கோபத்தின் வெளிப்பாடாக அரசியலுக்கு வந்தார் நான் சொல்ல வரல. நிச்சயமாக வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அதாவது மக்கள்கிட்ட இருந்து தான் நான் வந்து எல்லா ஒவ்வொரு பைசாவும் நான் சம்பாதிச்சேன், மக்களுக்கு என்ன திருப்பி செய்கிறது அப்படின்ற ஒரு அரசியலுக்கு வந்து தான் செய்யணுமா? கண்டிப்பாக. என்ஜிஓ இருந்தால் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது. ஒன்றும் கிடையாதுங்க. இப்போவே இந்த ரோடில் ஒரு விமர்சனம், விமர்சனம் தான் எல்லாத்துக்கும் தான் விமர்சனம் வைக்கிறாங்களே. அவர் ஒரு படம் எடுத்தால் விமர்சனம், ஏன் இப்படி எடுத்தார், ஏன் இந்த கருத்து எடுத்தார், ஏன் அதை எடுத்தார், இதே இன்னொரு நடிகர் எடுப்பார், அதில் எந்த லாஜிக்கும் இருக்காது. யாராவது அதை பற்றி கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. சிந்திக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் போய் கேட்பீங்க நீங்கள். அதுக்கு வந்து கை தட்டிட்டு ஆஹா ஓஹோ ஓஹோ சூப்பர் அப்படின்ட்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் மத்திய சென்னையின் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர், உங்களை எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அனுபவம் மிக்கவர்கள் அரசியலில், ஜெயித்தவர் தயாநிதி மாறன்,
வெரி குட். சாம்பால் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறார், தினகரன் கட்சியோட. நீங்க அதை சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். தினகரன் கட்சியை சார்ந்த ஒருத்தர் நிக்கிறாரு, திமுகவை சார்ந்த ஒருத்தர் நிக்கிறாரு, அப்புறம் பாமகவை சார்ந்த ஒருத்தர் நிக்கிறாரு. பாமக யாரோட கூட்டுல இருக்குது? அதிமுகவோட. அதிமுக யாரோட இருக்கு? பாஜகவோட. பாஜகவே வேணான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா. சரி, வேணான்னு தான் நான் சொல்றேன். நிச்சயமா. ஓகே. அவங்களோட ஒருத்தர் நிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நிற்கும் போது எங்க கட்சி புது கட்சி, இவ்வளோ நாள் அவங்கெல்லாம் வந்து அனுபவம் வாய்ந்த கட்சி, நீங்க சொன்னீங்க இப்போ மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அவங்க? அதாவது 10% க்ரோத் இருக்கத்தான் செஞ்சது, இல்லைன்னு நான் சொல்லலை. 10% க்ரோத் இருந்தது. இன்னொரு 10% வந்து அவங்களோட ஸ்கீமிங்க்கு ஒரு 10% இருந்தது. 80% எங்கே போச்சு? நீங்கள் வந்து அதை சரி பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக சரி பண்ண. நாங்கள் வந்து கை இந்த பாக்கெட்டில் எடுத்துன்னு போட்டுட்டுலாம் போக மாட்டோம், மக்களுக்காக செய்வோம். ஒன்றும் இல்லை, ஒரு எம்பி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷத்தில் 25 கோடி கொடுக்குறாங்க சென்ட்ரல் ஃபண்டு. அந்த 25 கோடிக்கே வந்து இவங்க செலவு கணக்கு எழுத தெரியல, செலவு பண்ண தெரியல, எதுக்கு பண்ணணும்னு தெரியல. இப்படிப்பட்ட கட்சிகள்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகுது? எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் செஞ்சு காட்டுறோம், அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணி வரல. அது உங்களுக்கு மிகப்பெரிய சவால் இல்லை? ஆமாங்க, சவாலை எதிர்கொள்றதுக்கு தாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோம். இப்போ இருக்கட்டும். இல்லை, உங்களுடைய திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? மத்திய சென்னையோட பிரதான பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தாங்க. இப்போ நாங்கள் வந்து தண்ணீர் பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்ற வேட்பாளர்களும் மற்ற கட்சிகள் இருக்க எதிர் வேட்பாளர்களும் நாங்கள் சொல்கிறத நாளைக்கு சொல்லுவாங்க. நாங்கள் இன்னைக்கு சொல்லுவோம், அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க. நான் நேற்று சொன்னதை இன்னைக்கு ஒரு வேட்பாளர் சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறத நாளைக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை நாங்கள் என்ன சொல்கிறோமோ பார்த்துக்கிட்டு இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பரவாயில்ல, எப்படியும் மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும். தண்ணீர் பிரச்சனை, நீங்கள் வந்து அந்த சைட் ஸ்லம்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குடத்தோடு தான் மக்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணீர் வருது, அதுவும் சாக்கடை கலந்த தண்ணீர் வருது. ஒழுங்கான கழிவு நீர் திட்டம் கிடையாது, ஒழுங்கான தண்ணீர் கிடையாது, ஒழுங்கான ரோடு கிடையாது. அதாவது நீ நம்ம சொல்கிறோம் சிவிக் சென்ஸ் இல்லைன்னு. ரோடு ஒழுங்காக இருந்தால் தானே ஏன் மனுஷன் சிவிக் சென்ஸோட வாழ்வான்? யாருக்கு டெண்டர் போகுது, யார் ரோடு போடுறாங்க? இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் சாலைகளே இல்லை. ஆமாம், ரயில்களே இல்லை, எல்லாமே இருக்குது. வேலை செய்யலை நான் சொல்லலை. நீங்கள் இங்கே வரும்போது ஒரு குலுக்கமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணி வந்தீங்களா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ட்ராவல் எப்படி இருந்தது? இல்லை, அதுக்கான உள்ளாட்சி அமைப்புகள் இப்போ இருக்கா? தேர்தலே நடக்கல, நாங்கள் காரணமா இருக்கு. அப்ப நீங்க யாரை குற்றம் சொல்லணும்? நீங்கள் சொல்லுங்க, யாரை குற்றம் சொல்லுவீங்கன்னு? ஆட்சியில் யார் இருக்காங்க? அதான் அதே தான் நானும் வர்றேன், அதுக்கு தான் நானுமே வர்றேன். இப்போ ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நடக்கவே இல்லை. அவ்வளவுதான். ஆட்சி எலெக்ஷன் கமிஷன் கையில் போயிடுச்சு. சரி, இப்பதான் போயிருக்குதுங்க. நேத்து வரைக்கும் யாருக்கிட்ட இருந்தது? சவாலை எதிர்கொள்வீர்களா? நீங்க வந்து இவ்வளவு கஷ்டமான, இவ்வளவு கேண்டிடேட் இருக்காங்களே, எப்படி பாப்பீங்க? ஏங்க அதுக்கெல்லாம் பயந்தா எக்ஸாம் எழுத முடியாதுங்க. க்வெஸ்சன் பேப்பர் ஹார்டா தான் இருக்கும், டஃபா தான் இருக்கும். அதே மீறி பாஸ் பண்ணணும். நான் அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டா நான் இருக்கணும். மக்களுக்கு நல்லதை செய்ய
சுரண்டல் பண்ணி தான் நான் வந்து என் வாழ்க்கையை நடத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு நான் டெஃபினட்டாக நல்லது செய்வேன். அந்த நம்பிக்கை. சில பத்திரிகையாளர்கள் சில கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது கமலஹாசன் ஒரு இயக்கத்தையோ கட்சியோ ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எங்கேருந்து பணம் வருது? ஒவ்வொரு பைசாவும் மக்களோட பைசாங்க. ஃபினான்ஸ் கமிட்டியில் நான் இருக்கேன், கணக்கு எங்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். ஒவ்வொரு பைசாவும் மக்கள்கிட்ட இருந்த வர பைசா தான், டொனேஷன் வர பைசா தான், அவர் கொடுக்குற பைசா தான், அவர் நடித்து கொடுக்குற எல்லா பைசாவும் எங்கள் கட்சிக்கு தான் வருது. அதை வச்சு தான் நாங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபினான்ஸ் கமிட்டியில் நான் இருக்கேன், எங்கள் கட்சியோட ஃபினான்ஸ் கமிட்டியில், ஃபினான்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கு. ஸோ ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு தெரியும், என்ன நடக்குது எப்படி நடக்குது. ஒரு பை அதாவது எவ்ரி வீக் எங்களுக்கு ஃபினான்ஸ் மீட் இருக்கும். இப்போ கூட வந்துட்டு போனார் ஆடிட்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அதனால தான் லேட் ஆச்சு வர்றதுக்கு. ஸோ எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு அப்ரூவலுக்கு போய் அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசியல் அதாவது வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். நாங்கள் வந்து எல்லாமே வந்து வித் அப்ரூவல், வித் ப்ராப்பர் ஏனோ எல்லாமே ஒரு இன்வாய்சஸ் வாங்கி க்ராஸ் செக் பண்ணி அப்படி தான் ஒவ்வொரு செலவுமே நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு பைசாவும் வந்து மக்களுடைய பணம். இந்த அரசியல் பரபரப்பு போயிட்டுருக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது நடிகர் உங்களுடைய கணவர் நடிகர் நாசருடைய குடும்பத்தை உடைச்சதே நீங்கள் தான், வீட்டையே சரியாக பார்க்காதவங்க நாட்டை போய் எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து தனி மனித குற்றச்சாட்டு. அரசியலுக்காக நான் கொடுத்துருக்குற விலை, அரசியலுக்கு வந்ததுனால நான் கொடுத்துருக்குற விலை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இது வந்து வெரி காஸ்ட்லி, வெரி எக்ஸ்பென்சிவ்.
ஓகேங்களா? இதுக்கு பதில் நான் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா தனி மனித தாக்குதலை வந்து நான் தனியாகவே சந்திக்கிறேன், டெஃபினட்டாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். இல்லை, இப்போ அவங்க பொது வெளியில் பேசுகிறாங்க, அதுக்கான பதில் நீங்கள் சொல்லுங்க. அது வந்து எலெக்ஷன் இப்போ நடக்கிற இந்த சமயத்தில் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அப்போ அவங்க சொல்கிறது உண்மையான ஐடியாதா? அதெல்லாம் உண்மையாக எனக்கு தெரியும். அது நீங்கள் சொல்லணும்ல, உண்மையை போய் ஏதாவது ஒரு விளக்கம். இப்போ நீங்கள் வாங்க, 18ஆம் தேதிக்கு அடுத்த நாள் வாங்க, நான் சொல்கிறேன் எது உண்மைன்னு. அது ஏன் இப்போ கொண்டு வரீங்க? அதுலேயும் இல்லாமல் அவர் சொல்கிறது ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாரு. உங்களே தெரியும், நீ உங்களுக்கே தெரியுது, எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் தெரியுது இது எதனால இதை செய்கிறாங்க அப்படின்னு. அதில் வந்து மெயின் இதுவே வந்து அதாவது அக்விசிஷனே வந்து என் மேலே தான் வைக்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ சொல்ல மாட்டீங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் நான் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு 19ஆம் தேதி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வரேன், டெஃபினட்டாக வந்து பேசுகிறேன். ஏன்னா இது இந்த 19ஆம் தேதி காலையில் நீங்கள் இதை பேசுங்க, இதை மேலும் மேலும் வளர்த்து இது பண்ணாதீங்க. ஏன்னா இது என்னோட ஃபேமிலியோடைய. கண்டிப்பாக, நிச்சயமாக, டெஃபினட்டாக. எனக்கு அதுக்கு வந்து ஒரு தயவு செய்து எனக்கு பத்திரிகையாளராக எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் அதை உடனே தான் கேட்குறேன். நான் நடிகர் நாசருடைய குடும்பத்தை போய் நாங்கள் சந்தித்தோம், அவங்க குடும்பத்தில் இருக்கிட்ட பேசணும். அதை வச்சு தான் அவங்க பேட்டியில் யாரெல்லாம் சந்திச்சிங்க? அவங்க அம்மாவை சந்தித்தோம், அவங்க அப்பாவை சந்தித்தோம். சந்திச்சிட்டிங்க, என்ன சொல்லிட்டாங்க? கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க, வேதனைப்படுறாங்க, மகன் கூட இருக்க முடியல அப்படின்ற வேதனைப்படுறாங்க. சரி, ஓகே, 19ஆம் தேதி பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் 19ஆம் தேதி சொல்கிறேன்னு தானே சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே. நான் வந்து உங்களை விட்டு, நீங்கள் வந்து எல்லா பத்திரிகைக்காரர்களுக்கும் தெரியும் நான் யாருன்னு, தெரியும் நாசரும் யாருன்னு தெரியும். இப்போ நாங்கள் ஒரு இப்போ நான் ஒரு தீர்மானத்துக்கு வரல, இதுதான் உண்மை, இதுதான் போய், இதுதான் நடக்குது, நான் எந்த தீர்மானத்துக்கும் வரல. ஆனால் அந்த தரப்பை கேட்குறோம், அதே சமயம் உங்கள் தரப்பையும் கேட்குறோம். அவங்க தரப்பு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்டே எல்லாத்தையும் தீர விசாரிங்க. உங்களுக்கு உங்களோட வேலையே அது தானே, தீர விசாரிப்பீங்க இல்லையா? விசாரிச்சுட்டு வாங்க, எல்லாரை பற்றியும் விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்க என்கிட்ட. ஓகே, நன்றி, நன்றி.